67வது தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புதுதில்லியில் இன்று வழங்கினார். நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாகே பால்கே விருதும் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது அசுரன் திரைப்படத்திற்கும் வழங்கப்பட்டது. 67வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரைத்துறையின் மிக உயரிய விருதாக கருதப்படும் மத்திய அரசின் தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்துக்கு அவரது கலை சேவையை பாராட்டி வழங்கப்பட்டது. ரஞ்சிகி சம்பாத் அதாயகி ஸ்கிரீன் பர் திக்னே வாலா அனோகாபன் தர்ஷகோ கோ பேஹத் பசந்த் ஹை. வோ தேஷ் கே சினே பிரேமியோ கோ பீடியோ சே பிரேரித் கர்தே ஆ ரஹே ஹை. சினே பிரேமியோ கி கித்னி ஹி பீடியா உன்சே பிரேரணா பா ரஹி ஹை. ஆண்டுக்கான சிறந்த படமாக நடிகர் மோகன்லால் நடிப்பில் பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியான மறைக்கர் மலையாள திரைப்படத்திற்கு விருது வழங்கப்பட்டது. சிறந்த தமிழ் மொழி படத்திற்கான விருது அசுரன் படத்திற்கு வழங்கப்பட்டது. இப்படத்தை இயக்கிய இயக்குநர் வெற்றிமாறன், தயாரிப்பாளர் எஸ் தானு ஆகியோர் விருதை பெற்றுக் கொண்டனர். அசுரன் படத்தில் நடித்த நடிகர் தனுஷ் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். சிறந்த நடிகையாக கங்கனா ரணாவத்துக்கு விருது வழங்கப்பட்டது. இதேபோல் சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடித்த நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஜூரி விருதை ஒத்த செருப்பு தமிழ் திரைப்படத்தை இயக்கிய நடிகர் பார்த்திபன் பெற்றார். விஸ்வாசம் படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் டி இமான் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றார். சிறந்த குழந்தை நட்சத்திரமாக கே டி கருப்பு படத்தில் நடித்த நாகவிஷால் பெற்றார். விருதுகளை வழங்கி பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விருது பெற்ற நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் பாராட்டுவதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தென்னகம் மட்டுமின்றி அகில உலக புகழ்பெற்ற நடிகராக திகழ்கிறார் என்றும் கூறினார். இந்தியா இஸ் தி பெஸ்ட் அண்ட் வி ஆர் ஆல் ப்ரவுட் டு பி இந்தியன் சிட்டிசன்ஸ். சோ வி செலிப்ரேட் திஸ் இண்டஸ்ட்ரீஸ் சக்சஸ் பிகாஸ் பிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் விச் கிவ்ஸ் அஸ் என்டர்டெயின்மெண்ட் விச் கிவ்ஸ் அஸ் enlightenment which gives us encouragement which makes us feel light when you are heavy with heart and I can say with all my experience the cheapest entertainment in the country in the world for that matter is cinema everything is costly right from politics to all other activities everything is becoming costly but cinema is not that much costly viewing the cinema producing cinema is costly I know that I am not undermining that தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற ரஜினிகாந்தை தாம் பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் விருதை பெற்றுக் கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த் விருது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த விருதை தமது குருநாதர் இயக்குநர் பாலச்சந்தருக்கு சமர்ப்பிப்பதாகவும் அவர் கூறினார். I'm extremely happy to receive this prestigious award and my heartfelt thanks to central government for honoring me with this most prestigious Dada Saheb Phalke award. I dedicate this award to my mentor, my guru, K. Balachandra sir, and all my producers and directors who produce my films and technicians who work with and co-artists and all the distributors, executives, the media, press, and all my fans, and the Tamil people, without them, I am nobody. And the Vala Vikma, Devangalana, Tamil Makkalukku, Nandri, Jai Hind. இதனிடையே தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றுள்ள ரஜினிகாந்துக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய திரைப்பட உலகின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வெகு சிலருக்கே கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் இந்த அங்கீகாரம் நடிகர் ரஜினிகாந்துக்கு வழங்கப்பட்டுள்ளதற்காக தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பொது வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தலை சிறந்த பண்பினால் நாட்டின் இளைஞர்களை கவர்ந்தெழுத்த பண்பாளர் நடிகர் ரஜினிகாந்த் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில்
திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பெறும் அன்பு நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். திரைவானின் சூரியன் ரஜினி என்றும் தமிழ் திரையுலகை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று உலகளாவிய பல விருதுகளை அவர் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.